ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஷெட்யூலில் போட்டு வச்சுக்கிறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏ டு இசட். ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்டை பற்றி ஏ டு இசட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த ஃபியூச்சர்லாம் இல்லாதப்ப அந்த வீடியோ போட்டிருந்தது. இப்போ புதிய ஃபியூச்சர்லாம் வந்துருக்கு, ஷெட்யூலில் போட்டு வச்சுக்கிற மாதிரிலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட்டுக்கணும்னா, அதாவது நம்ம செல்வா டெக்கில் 200 பே பண்ணி நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க, நிறைய பேர் பே பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? உங்களுடைய எல்லாரோட வீடியோவும், பே பண்ணவங்க எல்லாரோட வீடியோவும் எடுத்து ஷெட்யூலில் போட்டாச்சு. ஷெட்யூலில் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 1x1 வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு, ஷெட்யூலில் போட்டாச்சு. ஸோ உங்களுடைய வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் பணம் அதாவது பே பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சு அப்படின்னா வந்து உங்கள் வீடியோ வரல அப்படின்னா அந்த மெயிலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்க, சரிங்களா? 2 or 3 days ஆகிருந்துச்சு அப்படின்னா மெயில் பண்ணாதீங்க. நீங்கள் பே பண்ணி ரொம்ப நாளாக ஆயிருச்சு அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோ ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிக்குவேன். நீங்கள் உங்கள் சேனலில் வந்து ஒரு 200 பே பண்ணி ப்ரமோட் பண்ணணும் சேனலையோ, இல்லை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் வீடியோவையோ ப்ரமோட் பண்ணணும்னா selvablog@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா 24/7 எப்போ இருந்தாலும் ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததான் அதான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை டெமோ மூலியமாக பார்க்கலாம். புதுசாக வந்த ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஷன்லாம் ஃப்ரீ ப்ரமோட் போய் தமிழ் இது செல்வாட்டுக்கில் எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ரீ ப்ரமோட்டுக்கு எப்படி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. வாழ்க தமிழ். ஃப்ரீ ப்ரமோட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. செல்வாட்டக்கை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேனல் ஃப்ரீ ப்ரமோட் செய்யப்படும். ஏற்கனவே வந்து லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 சேனல் இருக்குது. ஒவ்வொரு சேனலாக தான் நான் வந்து ஃப்ரீ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு செல்வாட்டை பற்றி வீடியோ போட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீ ப்ரமோட் நேமில் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேரையும் எழுதி வச்சுக்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி டேப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி டேப்பில் போடப்பட்ட ஒரு போஸ்ட், அதாவது நம்ம ஸ்டுடியோ டூரு. ஸோ பார்க்கலனா போய் பாருங்கள், கிளிக் பண்ணி நம்ம கம்யூனிட்டி டேப்பிலே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன ஷேர் பண்ணணுமோ அந்த விஷயங்களை டைப் பண்ணிக்கோங்க. நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இது பப்ளிக்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் பப்ளிக்னு இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அதாவது ஆல் சேனல் மெம்பர்ஸ், சேனலில் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம், எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போஸ்ட்டு. அடுத்தது மெம்பர்ஸ் ஒன்லி ஃபோன் கால், நான் வந்து ஃபோன் கால் பண்ணுற மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் காமிக்கும். ஸோ இதை பப்ளிக்னு வச்சுக்கிறது எல்லாமே உங்களுடைய இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வாட்ச் டைம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதாவது தேதி, வருஷம், டைம் எல்லாம் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது டைம், உங்களுக்கு எந்த டைமில் அப்லோட் பண்ணணுமோ ஷெட்யூலில் போட்டு வச்சுக்கலாம். டன்னு கொடுத்தீங்கன்னா ஷெட்யூல் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆப்ஷன், இது எதுக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன் வந்து ஓட் பண்ணுறதுக்கானது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஆப்ஷன் வந்து, சாரி, இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கானது. உங்களுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபோட்டோ GIF ஃபார்மேட்லேருந்து இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் எப்போ ஓட் பண்ணணும், என்ன இதுன்னு, இந்த ஓட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இந்த ஃபோட்டோ ஆப்ஷன், இந்த எழுத்தில் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து ஷெட்யூலில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக பப்ளிக்காக இல்லை மெம்பர்ஷிப்புக்கான அதையும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி டேப்பை பற்றி ஏ டு இசட் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.